வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். நீங்கள் எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்த ஆர்ஆர்பி கிளர்க் பிலிம்ஸோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது டெஸ்ட் பேக் ஜாவ்னா கீழே ஐபிஎஸ் கேர் லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாருமே வந்து எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, பதட்டத்திலே இருப்பீங்க. ஸோ நேற்று ஸ்லாட்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இன்றைக்கி ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மந்த் பசில் வந்துருந்துச்சு லாஸ்ட்டு ஸ்லாட்டில், சரியா? உடனே மக்கள் நிறையா பேருக்கு அதை ஆன்சர் வரல. உடனே எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க, சார் ஆன்சர் எல்லாருக்குமே வரல சார், ஸோ கிரேஸ் மார்க் கிடைக்கும் சார், கொஸ்டின் தப்பாக இருக்கும், கொஸ்டின்லாம் தப்பாக இருக்காது, சரியா? அவன் பெர்ஃபெக்டாக தான் எடுத்திருப்பான், மேபி உங்களுக்கு அந்த டயத்துக்குள்ளே ஆன்சர் வராமல் இருந்திருக்கலாம். ஸோ இன்றைக்கி லாஸ்ட் ஸ்லாட்டில் கொஞ்சம் மக்கள் திணறி இருக்காங்க, ஓகேவா? ஸோ நார்மலைசேஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டால் நார்மலைசேஷன் இருக்கும். ஸோ நார்மலைசேஷன் இருந்த பிறகு அவங்க கட் ஆஃப் ஒன்று நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ இது எல்லாமே இருக்கட்டும். ஸோ ஃபஸ்ட்டு நீ நல்லா எக்ஸாம் பண்ணியிருக்கியா, அதை பார்த்துட்டு இவ்வளோ நாள் எஃபர்ட் போட்டிருக்கியா, அதை பார்த்துட்டு சந்தோஷமாக இரு. நீங்கள் எல்லாருமே என்ன செய்கிறீங்க தெரியுமா, உங்கள் அட்டெம்ப்டை விட்டுட்டு 80 ஒருத்தன் அட்டன் பண்ணியிருக்கான், அவனோட போய் உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணி உங்களை நீங்கள் டிமோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க. இது சரியான விஷயமா? அவன் 2 வருஷமாக படிச்சு 80 மார்க் எடுக்கிறான், சரியா? அவனை போய் நீங்கள் கம்பேர் பண்ணலாமா? அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்லாம் பார்த்தேன், சார் நான் 45 எடுத்திருக்கேன் சார், 48 எடுத்திருக்கேன் சார், எனக்கு வாய்ப்பு இருக்கா சார்? 45 கீழே எடுத்திருந்தீங்கன்னா தயவு செய்து நீங்கள் ஐபிபிஎஸ் பிஓ பிலிம்ஸ்க்கு ரெடியாக ஆரம்பிச்சிருங்க, சரியா? நீங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணுறீங்க, சார் நான் 50 தான் அடிச்சிருக்கேன், 48 தான் அடிச்சிருக்கேன், என்னால் ஏன் அந்த 70 அடிக்க முடியலன்னா, அவன் வெறித்தனமாக ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணுறான், டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுவான், சரியா? 2 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான். நீங்களும் அப்படி பண்ணால் கண்டிப்பாக வரலாம், சரியா? இங்கே டென்யூர் முக்கியம் இல்லை, 3 மாதம் நீங்கள் படித்தாலுமே தரமாக இதை வந்து 70 மேலே உங்களால் போட முடியும். ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ், டெய்லியுமே எல்லா டாப்பிக்கையுமே டச் பண்ணியிருக்கணும். இன்றைக்கி ஒரு சிம்பிளிஃபிகேஷன் ஒரு 50 போடுறீங்கன்னா நாளைக்கு அந்த 50 போட்டிருக்கணும், அப்போ தான் ஸ்பீடு கிடைக்கும். நீங்கள் என்ன செய்யணும்னா ஷார்ட்கட்டுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, அது வரும் ஒன்றுமே நடக்காது. ஸோ நீங்கள் எல்லோரும் 45 கீழே போட்டிருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகேவா? ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸை கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். நான் சொன்னதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். சரி, இந்த 50 மேலே அடித்தவங்களை என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 மேலே நிறையா பேர் அடிச்சிருப்பாங்க, சரியா? சில பேர் 70 மேலாம் அடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு 55 மேலே அடித்த எல்லாருமே வந்து மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. வேஸ்ட் ஆக போகிறது கிடையாது, கரெக்டாக வேஸ்ட் ஆக போகிறதுல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆர்ஆர்பி முடிஞ்ச பிறகு ஐபிபிஎஸ் பிஓ இருக்குது, ஐபிபிஎஸ் கிளர்க் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் உங்களுக்கு யூஸ் ஆக தான் போதும். மணிப்பால் யூனிவர்சிட்டி எக்ஸாம்லாம் வரும், அது மெயின்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ தயவு செய்து இந்த 55 மேலே அடித்தவங்கலாம் வந்து மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க, சரியா? நம்ம யூடியூப் சேனலில் ஒரு ஓட்டிங் ஒன்று கண்டக்ட் பண்ணோம். ஓட்டிங் போல் வந்து என்ன அப்படின்னா, எல்லாரும் எவ்வளோ அட்டம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்டிங்கு நம்ம கண்டக்ட் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த 70-80 வரை உள்ள அட்டம்ப்ட் நமக்கு ஒரு 800 பேர் 1000 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், கம்மி. நீங்கள் எல்லோரும் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, ஓ 70 மேலே அடிச்சிட்டானா, 80 அடிச்சிருக்கானா, அக்யூரசி மேட்டர்ஸ், அக்யூரட்டாக அடிச்சிருக்கணும், சரியா? ஒரு 800 பேர் இருக்கானா, அக்யூரட்டாக அடித்தவன் வந்து ஒரு 500 பேர் தான் இருப்பான் அந்த இடத்துல. ஸோ நீங்கள் அதை நினச்சாலாம் ஃபீல் பண்ணக்கூடாது, சரியா? இன்டு 10 ரேஷியோவில் எடுக்கிறாங்க நமக்கு மெயின்ஸ்க்கு. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க. நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு ஹோப் இருக்கா, நீங்கள் ஒரு 55 மேலே போயிருக்கீங்களா, அதை மட்டும் பாருங்க. இப்போது அந்த 70-80 கம்பேர் பண்ணும்போது இந்த 60-70 கூட தான் மக்கள் நிறையா பேர் இருக்காங்க, புரிஞ்சா? இதை ஃபஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 60-70 அட்டம்ப்ட்குள்ளே தான் ரொம்ப நிறையா பர்சன்ஸ் இருக்காங்க. நீங்கள் எல்லோரும் நார்த் இந்தியா ரிவ்யூ எதுக்கியா பார்க்குறீங்க, இது தமிழ்நாடு ஸ்டேட் வைஸ் கட் ஆஃப், சரியா? அவன் வந்து நார்த் இந்தியா சைட்லாம் கட் ஆஃப் அதிகமாக இருக்கும், அதை அவன் பார்த்து அவன் கொடுத்துக்கிட்டு இருக்கான் கட் ஆஃப், சரியா? அவன் வந்து குட் அட்டம்ப்ட் வந்து நார்த் இந்தியா பேஸ் பண்ணி கொடுக்குறான், 75-80, 70-74 அது குட் அட்டம்ப்ட்னு சொல்கிறான், சரியா? உங்களுக்கே தெரியும் யூபிலாம் கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக இருக்கும், நம்ம தமிழ்நாடுக்கு கட் ஆஃப் கம்மி. தமிழ்நாடு கர்நாடகா அதுக்கெலாம் வந்து கட் ஆஃப் மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நமக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீ தமிழ்நாடு ஸ்டேட் வைஸ் கட் ஆஃபை பாரு, ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபை பாரு, இல்லைன்னா நம்ம சேனலை பாரு. இதை விட்டுக்கிட்டு நார்த் இந்தியாவை பார்த்து நீங்கள் டிமோட்டிவேட் ஆகிட்டே இருக்கீங்க, எனக்கு ஆகமாகுதியா? இங்கே தமிழ் சேனல் ஒருத்தையும் கத்திக்கிட்டு இருக்கியா, நீங்கள் போய் அங்கே பார்த்து வெக்ஸாகிக்கிட்டு இருக்கீங்க. திரும்பியும் சொல்கிறேன், 55 மேலே அடித்தவங்க மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. எஸ்பிஐ கிளர்க் மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, கரெக்டாக பார்த்தீங்களே? 90-90 கட் ஆஃபை சொல்லி அவன் டப்புன்னு கம்மியாக வச்சிட்டான் கட் ஆஃபை. அதே மாதிரி இதுலேயும் மேபி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரியா? நார்மலைசேஷன் இருக்குது, அக்யூரசியாக போட்டிருக்கணும், இன்டு 10 ரேஷியோ எடுக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே இருக்குது, வேக்கன்சி இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஸோ நம்ம கட் ஆஃப் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் இப்போ எதிர்பார்ப்பீங்க, அதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்திருக்கேன்.
ஸோ இந்த 60 70 நிறைய பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. நான் வந்து கொஞ்சம் மேக்ஸிமம் கேட்ட வர இந்த 63 தான் வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் சொன்னது, இந்த 63 அட்டெம்ப்ட். சரியா, மேக்ஸிமம் இன்னும் நிறையா பேர் சொன்னது 67 அட்டெம்ப்ட். ஸோ நான் என்ன ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 63 67 வரை இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது 63 மேலே 67 கட் ஆஃப் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் உண்டு. சார் அப்புறம் எதுக்கு சார் 55 மேலே எடுத்தீங்க படிக்க சொல்லுவீங்க லூஸ் தரமா அப்படின்வீங்க, கமெண்டில் போடுவீங்க எனக்கு தெரியும். மேபி சரியா 55 மேலே எடுத்தவங்களுக்குலாம் ஒரு 70% வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை கட் ஆஃப் கம்மியாக வச்சா அப்போ கொஞ்சம் 10 முட்டிக்கிட்டு இருப்பியா? முடியாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, 55 மேலே எடுத்தால் 55 மேலே வந்து அக்யூரஸியாக நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரியா, நான் கட் ஆஃப் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்குது 63-67. கட் ஆஃப் ப்ரிடிக்ட் ஒன்று பண்ணணும்ல, இதுக்குள்ளேருந்து இதுக்குள்ளே வரேன்னு சொல்லணும்ல, கரெக்டாக அதை நான் சொல்லிட்டேன். மேபி கட் ஆஃப் கம்மியாகிறது வாய்ப்பு இருக்குது, கூட போகிறதுக்கு ரொம்ப 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 வாய்ப்பு கம்மிகள். சரியா, நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டை பாரு, அடுத்த ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணாத, அவனுக்கு கட் ஆஃப் அதிகமாக தான் இருக்கும், நம்ம கட் ஆஃப் கம்மியாக தான் இருக்க போகுது. போன வருஷத்தை எடுத்து பாருங்கள். சரியா, ஸோ 63-67 வரை தான் இருக்க போகுது. ஏன்னா சில ஸ்லாட்டில் வந்து ஒரு 65 மேலே போட முடிஞ்சு, சில ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா அவன் சில இதெல்லாம் க்வெஸ்சன் ட்விஸ்ட் பண்ணி ஒரு 60-65 தான் போட முடிஞ்சு. ஸோ மேபி நார்மலைசேஷன்லாம் இருக்கும், நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. சரியா, நீங்கள் மெயின்ஸ்க்கு படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள். 55 மேலே எடுத்தவங்களாம் ஃபீல் பண்ணிச்சிங்க, நேரில் வந்து அடிப்பேன். சரியா, நீங்கள் எல்லாம் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த 50 கம்மியாக, அந்த 45 கம்மியாக இருக்கவங்களாம் நீங்கள் ஐபிபிஎஸ் பிஓ பிலிம்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டிமோட்டிவேட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. 1 கம்மியாக போயிட்டோம், அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு மட்டும் நீ பாரு. சரியா, ஐபிபிஎஸ் பிஓவில் நீங்களே வந்து நான் சொல்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணினா கமெண்ட் போடுவீங்க. சரியா சார், நான் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணேன் சார், இப்போ கோடிங் டிகோன்னா அதை டெய்லியும் போட்டேன் சார், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன அறியாமல் ஸ்பீடு வந்துச்சு சார். சிம்பிளிஃபிகேஷன் ஷார்ட்கட் ஒன்றும் கிடையாது, நீங்கள் ஷார்ட்கட்டு தேடி அலையிறீங்க நிறைய பேர். சிம்பிளிஃபிகேஷன் ஒரு நாளைக்கு 50 சால்வ் பண்ணிப்பார், ஆட்டோமேட்டிக்காக உனக்கு அடிச்சு கொடுக்குறது வரும், மல்டிபிளிகேஷன் பண்ணுறது ஸ்பீடாக வரும், ஸ்கொயர் ரூட் பார்க்குறது ஸ்பீடாக வரும், பர்சன்டேஜ் பார்க்குறது ஸ்பீடாக வரும். சரியா, ஸோ அதனால் தயவு செய்து 45 கம்மியாக உள்ளவங்க டிமோட்டிவேட் ஆகாமல் மெயின்ஸ்க்கு அடுத்த மெயின்ஸ்க்கு நம்ம படிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. இந்த 55 மேலே எடுத்துகிட்டு தயவு செய்து மெயின்ஸ்க்கு படிங்கயா, கட் ஆஃப் கம்மியாகிட்டா அப்புறம் 10 உட்காந்து உங்களால் எடுக்க முடியாதியா. சரியா, இந்த 63-67 இருக்காங்க பார்த்தீங்களா, 95% உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது மெயின்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு. அடிச்சு ஊன்றேன், 63-67 இருக்கீங்க பார்த்தீங்களா, 95% வாய்ப்பு இருக்குது. 70 மேலே போட்டவங்களா 100% வாய்ப்பு இருக்குது. அவன் வேற்றுக்கிற வாசி. சரியா, அவன்லாம் டாப்பர், அவன் ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது, அவ்வளோதான். ஸோ எல்லாமே சொல்லி முடிச்சாச்சு, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் சொல்கிறேன். சரியா, திரும்பவும் சொல்கிறேன், 55 மேலே இருந்தால் மெயின்ஸ்க்கு படிங்க, கட் ஆஃப் வந்து 63-67 இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நான் ஏன் 55 மேலே படிக்க சொல்லணும் உங்களுக்கு புரியுதா? எஸ்பிஐ மாதிரி கம்மியாகிட்டு அப்போ உட்காந்து முட்ட முடியாது, அதனால தான் படிங்கன்னு சொல்கிறேன். சரியா, ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு ஆர்ஆர்பி கிளர்க்கு. இதை நினச்சி நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படி பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அடுத்து என்ன? சரியா, அடுத்த எக்ஸாமை நான் எப்படி தட்டி தூக்குறது அதுதான் உன் மைண்டாகவே இருக்கணும். அதை மாதிரி இந்த எக்ஸாம் முடிச்சிட்டிங்க, சரியா, நிறையா பேர் டிமோட்டிவேட் பண்ண வருவாங்க, 1000 பேர் 1000 விதமாக பேசினாலும் நம்ம கோலை விடக்கூடாது, அதை மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள்ந்து விடைபெறுது உங்கள் ஜாக்சன். டின் டின் டின்.